பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பசு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பசு ப்ரோமோ என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, கமலஹாசன் வருவார். அவர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய சோகத்தையும் பழைய சோகத்தையும் பகிர்ந்து கொள்வதை நான் கடமையாக நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாரு. விஜயகாந்த் பத்தி தான் அவர் பேசியிருப்பாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு லெஜெண்டு, ஒரு நல்ல மனுஷன். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து அவர் வந்து தயங்கினதே கிடையாது. சினிமா துறையிலும் சரி, மக்களுக்கும் சரி, அவரை பத்தி சொல்லிக்கினே போகலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை பற்றி நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட அவரை நினைத்து புனைவு எப்பது வந்து நல்ல விஷயம்னு சொல்றாரு. அவர் விட்டு சென்ற நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அதே போல் நாமளும் வாழ்வோமா, அவரை போல நம்ம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரியும்னு சொல்லி சொல்லுகிறாரு. விஜயகாந்த் சார் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. ஆடியன்ஸும் சரி, அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்டும் சரி, அது ப்ரோமோல நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. அதுக்கப்புறம் அன்ஃபேரான எவிக்ஷனும் நடக்க போகுது. ரவீனா வெளியேறுவாங்களா இல்லையான்னு தெரில. கமல்ஹாசன் என்ன நான் பண்ண போறேன்னு தெரில. இன்னைக்கு அந்த எபிசோட்ல பயாஸ்டா இருக்க போதா அன்பயாஸ்டா இருக்க போதான்னு தெரில. இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது அது தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இதான் நடந்தது. இன்னைக்கு வந்து ப்ரோமோ கூட தள்ளி போயிருக்கு, அது எதுக்காகன்னு தெரில. இன்னைக்கு ஷோவை பார்க்கும்போது தெரியும்.